டாபிக். இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டை வின் பண்ணணும், அதாவது வின் பண்ணணும் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நஷ்டம் இல்லாமல் லாபத்தை நோக்கி போகிறதுக்குண்டான வழி தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பணத்தை லூஸ் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு நம்ம என்ன ஒரு சில டிசிப்ளின்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், அந்த டிசிப்ளின்ஸை தான் உங்களுக்கு வந்து தொகுத்து இந்த வீடியோவில் வழங்கப்படுறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? மேலே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்னு இருக்குது, பட் இன்னும் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாததுனால சரி நடுவில் இது வந்து ஒரு ஹிண்ட் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அதை இன்னும் டெலிட் பண்ணாமல் இருக்கேன், அழிக்காமல் இருக்கேன். கீழே பாருங்க, ஹவு டு வின் ஏ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற டாப்பிக்கில் இப்போது ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்று லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே பற்றி பேசலை, ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்ட்ராடே கிடையாது, ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் தட் மீன்ஸ் சம் வீக்ஸ் சம் மந்த்ஸ் அப்படின்றது. இது லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபோவ் ஒன் இயருக்கு மேலே இருக்கிறது, ஓகேங்களா? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும், மற்றவங்களாம் ஜெயிக்கிறதுன்றது வந்து சாத்தியம் கிடையாது, ஓகேங்களா? இன்னொன்று ஆப்ஷன்ஸில் ஜெயிக்கலாம், ஆப்ஷன்ஸில் நிறைய நாலேஜ் வேணும், ஓகேங்களா? சரிங்க, இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை பற்றி வந்து பார்க்கணும். நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபண்டமெண்டலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று டெக்னிக்கல் வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? டெக்னிக்கல் சரி, இந்த ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அது உங்களுக்கு மேலே கார்டில் கொடுக்குறேன், அது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? சரிங்க, இந்த ஃபண்டமெண்டல்னால் அதனுடைய பேசிக் எப்படி இருக்குது, ஓகேங்களா? அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுது, ஓகேங்களா? அதேமாதிரி அதனுடைய பி ரேஷியோ எவ்வளோ இருக்குது, பிபி ரேஷியோ எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்ததுனா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஓகேங்களா? அதில் அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்க்கணும். அதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படின்றது வந்து அங்கே வேல்யூ இருக்கும். ஸோ அதை வச்சு இல்லை ப்ரீவியஸ் எப்படி இருந்தது, ஓகேங்களா? அதனுடைய ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருந்தது, அந்த குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்து தான் நம்ம இந்த ஃபண்டமெண்டலை அனலைஸ் பண்ணணும், ஓகேங்களா? இன்னும் இன்டெப்த்தாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்து கரண்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஃபோர்காஸ்ட். இப்போது கரண்ட் ப்ரைஸ் இருக்குது, ஓகேங்களா? அடுத்து ஃபோர்காஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்ட் சேஞ்சஸ், ஃபோர்காஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டமெண்டலை வச்சு அது எப்படி நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்றது இங்கே டெக்னிக்கலே கிடையாது, ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மைக்ரோ இந்த மேக்ரோ டேட்டோ. ஸோ இந்த மேக்ரோ டேட்டா பார்த்திங்கன்னா இந்த நுண்ணிய பொருளாதாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டாஸ்லாம் வந்து பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மந்த்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு ஆட்டோமொபைலினுடைய மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் வந்து வரும், அதுமாதிரி இந்த ஜப்பானுடைய இண்டெக்ஸ், அதே மாதிரி வந்து யூஎஸ்னுடைய ஜாப்லெஸ் அதனுடைய இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் டேர்மை வந்து மார்க்கெட்டை வந்து அலைகழிக்கும். என்ன அலைகழிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே அந்த டேட்டா வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த டைம் வந்து அங்கே பாசிட்டிவாக வந்தால் மேலே ஏறிடும் மார்க்கெட், ஓகேங்களா? நெகட்டிவாக வந்ததுன்னா இங்கே நம்மளுடைய மார்க்கெட், ஏன்னா எல்லாத்தையும் இயங்கி தான் நம்ம மார்க்கெட் வந்து சார்ந்து தான் வந்து இயங்குது, ஓகேங்களா? அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஷார்ட் டேர்முக்கு இந்த ஃபண்டமெண்டல் சைடில் இவ்வளவோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்கே வந்து எடுக்கணும். சரி, அது மட்டுமா இல்லை, ப்ளஸ் டெக்னிக்கலும் இருக்கணும். டெக்னிக்கல் வந்து என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலில் இண்டிகேட்டர்ஸ், அந்த மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்ன மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ நான் அந்த இண்டிகேட்டர் வீடியோ மேலே கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த இண்டிகேட்டர்ஸில் எது பெஸ்ட்டாக அந்த ஸ்டாக் வந்து சூட்டபிள் ஆகுது, ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் ஒரு சில மொமெண்டம்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம அந்த ப்ரீவியஸை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு இப்படி போகுது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ், அது நீங்களாக ஒரு பேசிக் ஒரு அனாலிஸ்ட்டாக வந்து நீங்கள் மாறணும், ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து ப்ரைஸ் விசஸ் வால்யூம். ஸோ வால்யூமை வச்சு ப்ரைஸ் வந்து எப்படி மாறுது, வால்யூம் இன்க்ரீஸ் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் பூஸ்ட் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் நோக்கி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுனா அங்கே வால்யூம் அதிகமாக இருந்தால் தான் அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போகும், ஓகேங்களா? அதுதான் பர்ஃபெக்டான அந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு அர்த்தம். மீதி அப்படி வந்து இந்த வால்யூம் உடைக்காமல் மேலே போச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நிலைக்காது, கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கீழே வந்துடும் சம் ஃபியூ டேஸில், ஓகேங்களா? ஸோ அந்த வால்யூம் பற்றி நீங்கள் நல்லா நாலேஜ் வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். அதே மாதிரி வால்யூம் அதிகமாக செல்லாச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் கீழே வருது அப்படின்னு வந்து ஒரு
அர்த்தம், ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரைஸஸ் வால்யூம்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பாருங்கள். அடுத்து பேட்டர்ன்ஸ், இந்த பேட்டர்ன்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ், இந்த டெக்னிக்கலில் வந்து இந்த மொமெண்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். இந்த மேக்டி இண்டிகேட்டர்ஸ், அதே மாதிரி வந்து இந்த இச்முகோ க்ளவுடு, அதே மாதிரி ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து இதில் வந்து வந்துடும், ஓகேங்களா? அடுத்து பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, என்ன பேட்டர்னை உடைக்குது அப்படின்றதும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் பஸ்டர்ஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா, இப்போ நிறைய பேட்டர்ன் இருக்குது, சேனலு, வெஜ்ஜு, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்குது, ட்ரையாங்கல், ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன்லாம் வந்து அது உடைக்குதா, அதுமாதிரி ஃப்ளாக் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் investing.com பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். ஸோ அந்த investing.com அந்த டூல்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா உங்கள் ட்ரேடிங் சாஃப்ட்வேர்லாம் அந்தளவுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ், இந்த பேட்டர்ன்ஸ்லாம் இல்லைன்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த investing.com எப்படி அனலைஸ் பண்ணுறது, பேட்டர்னை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது, மேலே கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்னால் நான் இவ்வளவும் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்கை வந்து நான் செலக்ட் பண்ணால், நான் செலக்ட் பண்ணால் எக்ஸாம்பிளுக்கு நான் இவ்வளவும் தெரிஞ்சுக்கினாதான் நான் செலக்ட் பண்ணேன்னா அந்த ஸ்டாக்கு அட்லீஸ்ட் ஒரு 80% வந்து மேலே போகும், ஓகேங்களா? மார்க்கெட்டில் 100%ன்ற ஸ்ட்ராட்டஜின்றது கிடையவே கிடையாதுங்க, ஓகேங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து நஷ்டத்தை நோக்கி போனவங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும், ஓகேங்களா? நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? பளிச்சுன்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகாத மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போது இவ்வளோ இருந்தால் மட்டும்தான் அந்த ஷார்ட் டேர்ம்ன்ற போகணும். அடுத்து லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோலாம் தேவையே இல்லை, ஓகேங்களா? லாங் டேர்ம்க்கு இவ்வளோலாம் தேவையே இல்லை. ஃபண்டமெண்டல் வேல்யூ, ஃபண்டமெண்டல் வேல்யூஸை கொஞ்சம் நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபண்டமெண்டல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வீடியோ போட்டுருப்பாங்க, அதை வந்து பாருங்கள், ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். அதே மாதிரி வந்து இங்கே லெவல்ஸ், என்னென்ன லெவல்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லெவல்லேருந்து ஒரு 50 point 60 point மேலே போகும் அப்படின்ற ஒரு லெவல் தெரியும். ஸோ ஒரு 50 point மேலே போய் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்கள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு 50 point போயிடுச்சு, 100 point போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அங்கே அந்த லெவலில் வந்து மறுபடியும் அது மேலே போகும்ன்ற உங்களுக்கு கணிக்க தெரியணும். அங்கே கணிக்க தெரிஞ்சால் தான் என்ன பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்டாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? நல்ல தேவை வச்சுங்க, ஒரு 1000 stock வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு 100 point போய் இது பண்ணிச்சுன்னா மறுபடியும் அங்கே அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்னொரு 1000 stock வந்து வாங்கலாம், ஓகேங்களா? இப்போ தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, ஓகேங்களா? சரிங்க, அடுத்து மார்க்கெட் ப்ரைஸ் விசஸ் வேல்யூ, ஓகேங்களா? நம்ம வாங்குகிற ப்ரைஸ் வந்து இப்போ இன்றைக்கி கொடுக்குறது அது ஓவர் பாட்டில் இருக்கா, ஓவர் சோல்டில் இருக்கா, அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த ஓவர் பாட், ஓவர் சோல்ட் ஜோன், ஓவர் பாட்டில் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்னும் ஸ்டாக் வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஓவர் சோல்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து மேலேயும். ஸோ அந்த மாதிரி ரீஜியன்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, ப்ளஸ் ஃபண்டமெண்டலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸை ஈஸியாக செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 5 years வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்து இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ ஜெயிக்கிறவங்க, லாங் டேர்ம் ஜெயிக்கிறவங்களாம் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு செட்டப் தான், ஓகேங்களா? இந்த செட்டப் கொண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். நீங்களும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை வின் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக, ஒரு ஸ்டெப்பாக இந்த வீடியோ அமையன்றது தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து மார்க்கெட்டை நல்லா இறங்கி இப்போ ஏறுச்சு இல்லைங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும். சின்ன சின்ன இறக்கங்கள்ன்றது இதுக்கு தான் கூடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.